Hey, sing in the right, song in the right, swat five, this is four. Hey! Hey! Who are you, man? Hey, how are you, man? ஸ்ருதிக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆன மாதிரி கனவு கண்டே மனசே சரியலடா. வாடா போய் உடனே பார்த்துட்டு வந்துருவோம். ஹலோ, இது மிட் நைட் மேன் பேயிங் எ டூயட் பாடுற டைம். இப்ப போய் அதுல நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா அதுக்கு நம்மள டிஸ்டர்ப் பண்ணும். ஸ்லிப் ஸ்லிப் ஸ்லிப். காதலுக்காக நான் உயிரே கொடுப்பேன். யூ கிவ் மேன், வை மீ? ஆ, என்ன எழுதி இருக்கீங்க? டே கிட்லு. என்னப்பா? நீங்க வா. சொல்லுங்கப்பா. இங்க என்ன எழுதி இருக்குன்னு கொஞ்சம் படிச்சு சொல்லு. எதுப்பா? இதுடா. எதுப்பா? இதுடா. எதுப்பா? இதுடா. எதுப்பா? டேய், என்ன கடுப்பேத்தாத. இங்க செவுறு இருக்கா? அட்டை இருக்கா? ரெண்டு எழுத்து எழுதி இருக்குல்ல, அது என்ன? வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் கட்டி ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன். இங்க ரெண்டு எழுத்து எழுதி இருக்கு. என்னடா படிச்சு சொல்றானா? என்னையும் எது எதுன்னு கேட்டு வெறுப்பேத்துற. கடைசியா கேக்குறேன், ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு. இங்க என்ன எழுதி இருக்கு? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் இல்ல? கையில செயின் வச்சிருந்தேன். ஆஹா, அத பாத்தீங்களா? கையில செயின் வச்சிருந்தேன், பாத்தீங்களாவா? What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேன பார்த்து கேக்குற கேள்வியா இது? ஹேர் ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவற்ற கேட்கலாமா வேணாமா? பேட் மேன். ஏய், இந்த இடத்துல நீ ஒருத்தந்தான் இருக்க. உனக்கு தெரியாம செயின் எங்கேயும் போயிருக்காது. எடு. நான் ஒருத்தர் இருந்தா நான் தான் எடுத்து நடத்தமா? டோன்ட் ஸ்பீக் லூஸ் டாக். உனக்கு டவுட் இருந்தா புல் பாடிய செக்அப் பண்ணிக்க. அனாசியமா சந்தேகப்பட்டு நீ அசிங்கப்படுத்தப்படாது. ஏங்க, நான் இல்லாதப்ப வேலைக்காரி சுந்தரி ஏதாவது பண்ணீங்களா? நான் எதுவும் பண்ணல. ஏன் அப்படி கேக்குற? நேத்து நான் ஊருக்கு போற வரைக்கும் அம்மான்னு தான் கூப்பிடுவா. இன்னைக்கு என்ன புதுசா அக்கான்னு கூப்பிடுறா? ஐயோ, சலங்க சத்தமும் கேக்குது. நான் கேக்குற இல்ல. ஹலோ, இந்த பக்கம் நான்டா, அந்த பக்கம் எவன்டா? நான் யாருன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியாது. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. ஏன் கண்டுபிடிக்க முடியாது? முடியுமே. எப்படி? உன் ஆதார் கார்டு எனக்கு போட்டோ குச்சி அனுப்பு. நீ யாருன்னு சொல்றேன். எனக்கு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது தம்பி, அனுப்பி வைக்கிறியா? எது 1 லட்சம்? டேய், யாரா நீ? காலேஜ் போய்கிட்டு இருந்த உன் கேர்ள் ஃப்ரெண்ட நாங்க கடத்திட்டோம். பணத்தை கொடுத்துட்டு உன் வாழை கூட்டு போ. எது? என்ன ப்ரோ சொல்றீங்க? நம்மளா உன் வாளுக்கு போன் போட்டு பாரு. ஹலோ பேபி, எங்க இருக்க? வீட்ல தாண்டா இருக்க. சரி சரி. ஹலோ ஸ்ரேயா, எங்க இருக்க? கோயிலுக்கு வந்திருக்கண்டா. சரி சரி. ஹலோ ஸ்வேதா, எங்க இருக்க? உன்னை யாராவது கடத்துனாங்களா? என்னையா? நான் வீட்ல இருக்கண்டா. சரி சரி. ஹலோ ப்ரோ, எத்தனாவது கேர்ள் ஃப்ரெண்ட்னு தெரியல, கொஞ்சம் அவங்க பேர் கேட்டு சொல்றீங்களா? இது பொண்ணு பேர் பிரியாப்பா. பிரியாவா? எம் பிரியாவா? எஸ் பிரியாவா? உனக்கு மொத்தம் எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் பா? மொத்தம் 12 பாஸ். நீ ஒன்னு பண்ணுங்க, 12 பேரை மெயின்டைன் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒன்னு இருந்தா போதும், பேலன்ஸ் 10 நாளைக்கு தூக்கிடுங்க. ரவுண்டா 10 லட்சமா குத்துறேன். சொன்னானா? என்னாச்சு? ஒண்ணுமே படிக்கலப்பா. திடீர்னு பப்ளிக் எக்ஸாம் பண்றா. சரி, படிக்கலன்னு புக்க தொடர்ந்து பெரிய பெரிய பேராகிராப். வீட்லயே உட்காந்து உங்களுக்கு பேர குழந்தைய பெத்து தருவேன்னு தவிர பேராகிராப் எல்லாம் படிக்க தெரியாதுப்பா.
வருஷம் ஃபுல்லா அப்புறம் படிச்சுக்கலாம் அப்புறம் படிச்சுக்கலாம் ஃப்ரீயா விட்டுட்டேன். இப்ப திடீர்னு எக்ஸாம் வந்துருச்சு, 135 மார்க் எடுத்தாதான் பாஸ்ங்கறான். அவ்வளவு மார்க்குக்கு நான் எங்க போவேன்? ஐயோ பெருமாளே, எந்த வாத்தியாருக்கும் இருக்குமில்ல, எந்த கல்வித்துறை அமைச்சருக்கும் பரிதாபம் இல்ல, எந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்கும் எங்க கஷ்டம் புரியல. அடிக்க வராதீங்க, வேட்டி எழுதும் போது உள்ள செட்டி வேற போடல, செய்யும் போது நாள் பாஸ் பண்ணிட்டு நல்லா இருக்கும். மச்சான், பிச்சைக்கார வேஷம் போட்டு கான்செப்ட் ஒண்ணு பண்ணனும், அது உனக்கு தான் கரெக்டா இருக்கும். டேய், பிச்சைக்கார வேஷம் எல்லாம் நான் போட மாட்டேன், அதெல்லாம் எனக்கு போட தெரியாது. சரி, டீ வாங்கி கூட. மச்சான், என்கிட்ட சுத்தமா காசு இல்லடா. தோ போட்டி இப்ப பிச்சைக்கார வேஷம் போடா. எங்க வீட்டுக்கார் காணாம போய் 10 நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட் கொடுக்காம இருக்கேன். அடி பாதவத்தி மாலே, 10 நாள் ஆகி போச்சுன்னா இன்னைக்கு போய் இதுக்கு ரிப்போர்ட் கொடுக்குற? இன்னைக்கு தான் சம்பள நாள். அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே.